தமிழ்நாட்டில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. புத்தாண்டு தினத்தன்று கடற்கரையில் மக்கள் கூட தடை. ஆறு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சுழற்சி முறை வகுப்புகள் ரத்து. ஜனவரி 3ஆம் தேதி முதல் வழக்கம் போல வகுப்புகள் செயல்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் மேலும் இருவருக்கும் ராஜஸ்தானில் 4 பேருக்கும் ஒமைக்ரான் வைரஸ் பாதிப்பு. நாடு முழுவதுமாக பாதிப்பு எண்ணிக்கை 44ஆக அதிகரிப்பு. வாரணாசியில் கங்கை ஆரத்தியில் பங்கெடுத்த பிரதமர் மோடி. பாரதியார் பாடல் வரிகளை சுட்டிக்காட்டி முடியாதது எதுவும் இல்லை என பேச்சு. தேர்தல் நெருங்குவதால் உத்தரப்பிரதேசத்திற்கு படையெடுக்கும் தேசிய கட்சித் தலைவர்கள். அமைதி தொகுதியில் வரும் 18ஆம் தேதி ராகுல் பிரியங்கா காந்தி பாத யாத்திரை. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் சர்ச்சைக்குரிய வினா இடம்பெற்ற விவகாரம். சிபிஎஸ்இ விளக்கம் அளிக்க டெல்லி மகளிர் ஆணையம் நோட்டீஸ். வீட்டு மனைகளுக்கு 60 நாளில் அனுமதி உட்பட கட்டுமானத்துறைக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிப்பு. நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றியிருப்பதாக முதலமைச்சருக்கு கட்டுமானத்துறையினர் நன்றி. புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சொர்க்க வாசல் திறப்பு. ஸ்ரீநகரில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் போலீசார் இருவர் வீர மரணம். காயமடைந்த 12 காவலர்கள் மருத்துவமனையில் அனுமதி. விழுப்புரம் மாவட்டத்தில் நள்ளிரவிலும் நீடித்த கனமழை. தமிழ்நாட்டில் தொடர்ந்து 4 நாட்கள் மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாடு அரசிற்கு 2 விருதுகளை வழங்கி கௌரவித்தது ஒன்றிய அரசு. தொற்றுநோய் பரிசோதனை ஆரோக்கிய வாழ்வை மேம்படுத்தியதில் சிறப்பான செயல்பாடென பாராட்டு. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து ரோஹித் சர்மா விலகல். காயம் காரணமாக விலகியதால் மாற்று வீரராக பிரியங் பஞ்சல் அணியில் சேர்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.